ராமானுஜராயபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாதமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சிதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ருணாலி மேனே அஸ்மத்குரோர் பகவதோ சதைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. ஸ்ரீகிருஷ்ணதேசிக பதாம்புஜ மங்கராஜம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத்த போதம் ஸ்ரீயந்த தேசிக யதீந்திர சகாரி மூர்த்திம் கோபால தேசிக ஸ்தாவணி ஆஶ்ரயாமஹ அகில புவன ரக்ஷா சாதனாயாவதீர்ணே குமதி கலிநிலா சத்வாந்த ரிக்மாம் சுஜானே நிரவதி கருணார்த்தௌ வேத சூடா குரௌ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. ஸ்ரீ நரசிம்ஹம் என்கிற உத்தமமான ஒரு கிரந்தமானது அப்படி தெரிய வேண்டிய விஷயத்தில் எல்லா வகுப்பையுமே நாங்கள் சொல்லக்கூடிய கிரந்தம் அது. அதாவது ஸ்ரீவைஷ்ணவனுடைய ஜென்மம் அவனுடைய பிறப்பில் அவன் எந்த தெரிஞ்சுக்கலாம், என்ன செய்யலாம், எப்படி பார்த்துக்கலாம், எதை தெரிஞ்சுக்கலாம், அது முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் பெரிய பெரிய சாஸ்திரார்த்தங்கள்ல இல்லை அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். உபாயமா என்ன செய்யணும்னா சரணாகதி, அந்த சரணாகதி பற்றியான அடிப்படை விஷயங்கள், சரணாகதி பண்ணிட்டு எப்படி நடக்கணும் அப்படின்னா அதை பற்றியான அடிப்படை விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து ரகசியத்தினுடைய அர்த்தம், இது அழகா சொல்ற கிரந்தம் தான் ரகசியத்திரேசா. ரகசியத்திரேசா படித்தாலும் நம்ம எப்படி நடக்கணும், நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சிடணும் அப்படிங்கிறது தான் இதுலதான் ஸ்பஷ்டமா தெரியும். ரொம்ப அழகா சொல்லக்கூடிய கிரந்தம். அதுல அஞ்சாவது அதிகாரம் தத்துவத்திரைய சிந்தனா அதிகாரம், அது நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம். அந்த அதிகாரத்தில் உள்ள விஷயங்களை எடுத்து திருநாமத்தில் இருக்கிறதே பார்த்தோம். அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்துல முக்கியமானது தத்துவத்திரயம். அதாவது சரீரம் வேற, ஆத்மா வேற, பரமாத்மா வேற. சரீரம்ங்கிறது நமக்கு போகஸ்தானமாக இருக்கக்கூடியது. ஆத்மா அப்படிங்கிறவர் நான் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. பரமாத்மா அப்படிங்கிறவர் இந்த சரீரத்துல இந்த ஆத்மாவை மூட்டி நிறுவனம் பண்ணக்கூடியவர் எம்பெருமான் சீமன் நாராயணன். இதை பற்றியான பல விஷயங்கள் இந்த தத்துவத்திரயத்தை ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் சாதித்து இதில் உள்ள பல விஷயங்கள் எல்லாம் சுவாமி தேசியன் அருளை செய்து நாம் இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ இது சொல்ல வேண்டிய விஷயங்கள் அநேகம் இருக்கு, நிறைய இருக்கு. சுருக்கமாக பிரதானமான விஷயம் மாத்திரம்தான் சுவாமி தேசியன் சொல்லியிருக்காரு. கட்சியில சுவாமி தேசியன் சொல்ல ஒரு வார்த்தைகள் சர்வஜ்ஞாகவும் வேண்டா அத்தியந்த அனுபயுக்தங்களில் போலே சொல்போ உபயுக்தங்களானவற்றில் அபிசந்தி பண்ணவும் வேண்டா அபரிச்சேத்தியமான கடலிலே பரகோடுவார் வழி முதலாக வேண்டும் என தெரியுமா போலே இவ்வளவு இன்னைக்கு அவசியாபேட்சிதம் இது பிரதிஷ்டிதமாக வைத்தாக இவற்றின் விதிவுகளை என்று வருது. அதனால வார்த்தை இது இந்த விஷயத்துல சர்வஜனாகவும் வேண்டாம், தத்துவத்தையத்துல எல்லாம் மொத்தமும் உனக்கு தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா சர்வஜனானி பிரகிருதி தத்துவம் அப்படின்னு உங்களுக்கு பிரகிருதியிலிருந்து சக்தியெல்லாம் எப்படி உண்டாது, மூல பிரகிருதி இருக்கும் அதுலேருந்து சக்தியெல்லாம் எப்படி உண்டாது அப்படிங்கிறது வந்து பல புராணங்கள்ல பல விஷயமா பல விதமா சொல்லியிருக்கா. அதெல்லாம் அசத்தி ஆராய்ச்சிக்கா நிர்ணயம் பண்றது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அப்ப அவங்களுக்கு தத்துவங்கள்லாம் பற்றி எந்த அளவு நமக்கு புரிஞ்சுது, இல்ல ஜீவ தத்துவம் ஜீவ தத்துவத்தை குறிச்சுதான் எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோம், பரமாத்ம தத்துவத்தை புரியும் யாருமே தெரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு இருக்கும்போது சொல்ற இதுல சர்வஜனா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நியமம் கிடையாது. சர்வஜன அவசியம் இல்லை, தெரியல. பின்ன சொல்புத்தங்கள் இதுல நமக்கு உபயோகப்படக்கூடிய பாகம் இருக்கும், அது மாத்திரம் தெரிஞ்சுட்டா போகும். ரொம்ப உபயோகம் ரொம்ப குறைவா இருக்கக்கூடிய பாகம் இருக்கும் இல்லை, அது பத்தி நம்ம மண்டே பிரிச்சுட்டு கவலை பண்ண வேண்டாம். ஒரு கடல்ல கப்பல் ஓடுறாங்க, அந்த கப்பல் ஓட்டுறான்னு அவனுக்கு கடல்ல கப்பல் போறதுக்கு என்ன வழி தேவையோ அந்த வழி மட்டும்தான் அவனுக்கு தெரியும். அது தவிர கடல்ல இருக்கிறது மொத்தம் அவனுக்கு தெரியாது. கடல்ல உள்ளுக்குள்ள எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்கு, கடலுக்குள்ள எத்தனை விஷயமான ஜீவராசிகள் இருக்கு,
அந்த கடலுக்குள்ள இருக்கக்கூடிய மண் எல்லாம் என்ன, அதுக்குள்ள இருக்கக்கூடிய ரத்தனங்கள் எல்லாம் எத்தனை இருக்கு. இங்கே கடல்ல சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அநேகம் உண்டு, நிறைய உண்டு. அதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. கப்பல்ல போறவனுக்கு அவனுக்கு போற வழி தெரிஞ்சா போடும். அது மாதிரி எல்லா விஷயத்துலையும் நமக்கு தேவையானது நம்ம தெரிஞ்சுதான் போடும். தத்துவத்திலும் நமக்கு தேவையான விஷயத்த நம்ம தெரிஞ்சுப்போம். அதுதான் ரொம்ப முக்கியம். மொத்தமும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது அவசியம் இல்லை. இப்போ அபரிச்சேத்தியமான கடலிலே படகோடுவார் வழி முதலாக வேண்டுவது தெரியுமா போல இவ்வளவு எண்ணிக்கை இதுவும் தெரிஞ்சுக்கிறது அவசிய அபிஷேகம். இது கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். மீதியெல்லாம் படிக்க வேண்டாமா அப்படின்னு இல்லை, வேணும்னா படிச்சுக்கோங்க. அதோட இது பிரதிஷ்டிதமாக இவற்றின் விரிவுகள். இது நமக்கு தெரிஞ்சின்ற விஷயம் பிரதிஷ்டிதமா நிற்கிறோம். அவன் என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டா, பிரகதிக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மாவானவன் அவன் ஜெகத்தையெல்லாம் சிருஷ்டிக்கிறான். பிரகதி மூலமா அவனும் வந்து லோகத்துல வந்து அவனுக்கு சிறிய வசுவாக இருக்கான் அப்படின்னு தான் சொல்றான். அந்த சாக்கிய மதத்துல இப்படி சொன்னே அப்படின்னு தெரிஞ்சு வந்தா அந்த மதம் வேற மாதிரி இருக்கு அப்படின்னா, அப்ப இது காய்ப்ப மத ஆராய்ச்சியில் இறங்கணும். இப்ப நம்ம மதம் என்ன சொல்றது, சாஸ்திரம் என்ன சொல்றது, இதுல இது சரியா இருக்கும், இது தப்பா இருக்கும் அப்படின்னு சாஸ்திர விசாரங்கள்லாம் இதுதான் மக்கள் இறங்க வேண்டும். அதனால இது பிரதிஷ்டிதமாக இந்த விஷயம் சிரம பிரதிஷ்டம் ஆனங்கிறதுக்காக இது இன்னும் மேல மேல சேர்ந்து போறமே தவிர தேவையானது இதுதான், முக்கியமானது இதுதான். அதனால இது அவசியம் தெரிஞ்சுக்கணும். பூர்த்தியில தெரிஞ்சுக்கிறேன்னா அது முடியாது, கஷ்டம் உள்ள இறைநிலை உணர்வர் இது எந்த ஆழ்வார்களும் செய்த நிலத்திலே ஏதேனும் ஒரு விசா நிர்பந்தனம் ஆகாது. இந்த விஷயத்துல அதுவும் குறிப்பாக பெருமாள் விராட்டு விஷயத்திலே கூட பூர்த்தி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு ஆழ்வாரை காரிக்கிறேன். இறைநிலை உணர்வது ஈஸ்வரன் யார், பூர்த்தி அவன் எப்படி ஆழ்கிறோம் பண்றான், ஈஸ்வரன் தான் ஆளக்கூடியவன், எப்படி ஆழ்கிறான் இது நம்ம புரிஞ்சுக்க முடியாது. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, பெருமாள் தான் சர்வேஸ்வரன், எல்லாவற்றையும் ஆளக்கூடியவன், கூட விராட்டியோட இருக்கான். அது சொல்லும் போது இதையும் சொல்ற கடைசி திருநாமம் அதுதான் நம்ம இப்போ பார்த்தோம். பெருமானும் பிராட்டியுமாக ஈஸ்வரர்கள், ரெண்டு விதமாக சேர்ந்து ஈஸ்வரன் அப்படின்னா ஆளக்கூடியவன் அர்த்தம். உலகை ஆளும் போது பெருமானும் பிராட்டியுமாக ரெண்டு பேருமாக இருந்து உலகை ஆள்கிறார்கள். அப்ப ரெண்டு பேர் இவர் தனியா அவர் தனியா ஆள்றான்னு அர்த்தம் கிடையாது, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே அபிஜந்தியினாலே ஒரே தாற்பயத்தோடு கூட ஒரே கருத்தோடு கூட அவர்கள் உலகத்தை எல்லாம் ஆள்கிறார்கள். உலகத்தை சிருஷ்டியும் சரி, உலகத்தை ரசிக்கும் போதும் சரி, பெருமாள் சேர்ந்துதான் செய்கிறார்கள் அப்படின்னு சிரிக்கும் போது பிராட்டியோட போக்கிறது சிரிச்சாங்க போது பிராட்டியோட கூட இருந்து மோசம் கொடுத்தார் அப்படின்னு. இப்ப கூட இருந்ததுதான் கூட விதத்துல இருந்து அர்த்தம் இல்லை, கூட அவரும் செய்கிறார் அப்படிங்கிற அர்த்தம் தான் பொதுவாக கிடைக்கும். கிடைக்கிற அர்த்தத்தை எடுத்துக்கிறதும் இல்லை, பாக்கணும் ஒன்றும் பாதகம் கிடையாது. அப்ப வந்து அவரை வந்து நந்தகோபாலன் பத்தி சொல்லும்போது ஆளுநர் சொல்றார், நந்தகோபாலன் எப்பவுமே கிருஷ்ணனோடு கூடதான் சாதம் சாப்பிடுவான் அப்படின்றது. நந்தகோபாலன் சாதம் சாப்பிடும்போது கண்ணன் பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு ஆடி அமுது செய்ய அப்ப நம்ம வந்து உண்மையோட உடனே உண்பான் அப்படின்னு பெரியார் பாட்டு இருக்கு. இப்ப நந்தகோபாலன் கிருஷ்ணனோட கூட இருக்கச்சா சாப்பிடுவான் அப்படின்னா, அப்ப நந்தகோபன் சாப்பிடுவான் கிருஷ்ணன் சாப்பிட்டுப்பான்னு அர்த்தம் இல்லை, கிருஷ்ணன் சாப்பிடும் போதுதான் இவன் சாப்பிடுவான், ரெண்டு பேரும் ஒன்னாதான் சாப்பிடுவா அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரிதான் பிராட்டியோட கூட பெருமாள் சேர்த்திக்கிறாங்க, எந்த நிலைமையிலையும் பிராட்டி பெருமாள் விடமாட்டான், எப்பவும் பிராட்டியோடய இருக்காங்கன்னா காரணமாக இருக்கும் போதும் உபாயமாக இருக்கும் போதும் சேஷியாக இருக்கும் போதும் எப்பவும் பிராட்டியோட இருக்காங்கன்னா, அப்போ பிராட்டியும் காரணமா இருக்கார், பிராட்டியும் உபாயமா இருக்கார், பிராட்டியும் சேஷியா இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அப்ப ரெண்டு பேரும் காரணமா உலகத்துக்கு இல்ல ஒருத்தர் காரணமா அப்படின்னா பெருமானும் பிராட்டியும் தான் காரணம். ஒருத்தர் காரணம் சொல்லிருக்கேன் அப்படின்னா அந்த காரணத்துவங்கிறது ஒண்ணு, ரெண்டு பேரும் அதாவது ரெண்டு பேரும் தனித்தனி காரணமா இருந்தாலும் சொல்லுவாங்க அப்ப ரெண்டு காரணமாகும், அப்படி கிடையாது. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே காரணம் அப்படியாக இருக்காரு, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே காரணமாக இருக்காரு. எப்படியானா யாகத்துல தம்பதிகள் ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரே கர்த்தாவாக இருக்கிறாளோ அந்த மாதிரியாக இது அமையும். அதனால ஒரே ஈஸ்வரன் தான், ஒரே காரணம் தான், ஒரே உபாயம் தான், ஆனால் ரெண்டு பேருமா சேர்ந்து உபாயமா இருக்கும். இது பாஞ்சராத்திர சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. இப்படியாக நம்ம பூர்வாச்சாரியர்கள்லாம் சொல்லியிருப்பதை சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கேன். இதுல தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துல அபிப்பிராய வித்தியாசம் இருக்கு, அதை பத்தி அடிக்கடி போய் விஸ்தாரமா சொல்ல போறதில்லை. இப்படியாக இந்த விஷயத்தை இந்த தத்துவ திரையத்துல சாதிச்ச இதுக்கு அடுத்த அதிகாரம் ரகசிய திரைசாரத்திலே பரதேவதா பாரமாத்திய அதிகாரா அப்படின்னு பெயர்.
பரதேவதா அப்படின்னா உயர்ந்த தெய்வம் அப்படின்னு அர்த்தம். தெய்வங்கள் எத்தனையோ வேதத்தில் சொல்லியிருக்கு, அதுல உயர்ந்த தெய்வம் யாரு அப்படின்னா பரபிரம்மம் சிவன் நாராயண் தான். அந்த பாரமார்த்தியம், அந்த உண்மை, சிவன் நாராயணே பரதெய்வம் அப்படிங்கிற உண்மையை சொல்லக்கூடிய அதிகாரம் இது பரதேவதா பாரமார்த்த அதிகாரம் அப்படின்னு பெயர். அதனுடைய விஷயங்கள் இனிமே வரப்போகுது, பல திருநாமம் நிறைய திருநாமங்கள் இந்த விஷயம் இனிமே வரப்போகுது. இதுல வந்து ஆரம்பத்துல சுவாமி தேசியம் சாதிக்கிற விஷயம் என்னன்னு கேட்டா, பரதேவதா பாரமார்த்தியம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தேவை, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்க வேண்டிய, அதுவும் கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமும் அதுதான் இந்த ரகசிய சரித்திரத்தில் சொல்றதுன்னு வச்சுருக்காரு. ஒருத்தன் தத்துவத்திரயத்தை பத்தி தெரிஞ்சுட்டா கூட போறாரு, தத்துவத்தன்ன சேர்த்தும் அச்சேதனும் ஈஸ்வரன் அப்படின்னு தெரிஞ்சுட்டா கூட போறாரு. அந்த ஈஸ்வரன் யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும், விசேஷம் தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுட்டா போறாரு. அந்த ஈஸ்வரன் பரபிரம்மமான சிவன் நாராயணன் அவன்தான் பர தெய்வம், அவனை காட்டும் உயர்ந்த தெய்வம் யாருமே கிடையாது அப்படிங்கிற ஒரு உண்மை இருக்குள்ளோ. இதை கட்டாயம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டா இந்த உண்மை தெரிஞ்சிருந்தால் இல்லாமல் மோட்சம் கிடைக்காது. யாரா இருந்தாலும் இது தெரிஞ்சாதான் மோட்சம். இது இல்லாம அதான் சாட்சாத் மோட்சம்னு ஒண்ணு இருக்கு. ஒருத்தன் வேதம் நல்லா நல்லா படிச்சுக்கிட்டான்னு வச்சுப்போம், நிறைய வேதங்கள்லாம் படிச்சிருக்கான், நிறைய சாஸ்திரங்கள்லாம் படிச்சிருக்கான், எல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்துதான். ஆனா எல்லாரையும் சேர்த்திக்கிறான், பரதேவதா பாரமார்த்தியம் அப்படிங்கறது அவனுக்கு தெரியல. பகவானே பரதெய்வம் மற்றவர்கள்லாம் பரதெய்வம் இல்லை அப்படிங்கறது அவனுக்கு தெரியல. அப்படி இருந்தா வச்சுக்கோங்க, இவன் எத்தனை சாஸ்திரம் படிச்சு என்ன படிச்சு மகாஜானியாக இருந்தாலும் கூட அவனுக்கு அப்ப சாட்சாத்தா மோட்சங்கிறது கிடையாது. என்ன அவங்க கேட்டா பரம்பரையா அப்படி இன்னொரு ஜென்மம் எடுத்து அதுல சீ வைஷ்ணவனா பிறந்து பரதேவதைய புரிஞ்சுட்டு அப்படி என்ன மோட்சம் கிடைக்கும், சாட்சாத் மோட்சம் கிடைக்காது. சாட்சாத் மோட்சம் எப்ப கிடைக்கணும், இந்த பரதேவதா பாரமார்த்தம் தெரிஞ்சிருந்தாதான் சாட்சாத் மோட்சம். எம்பெருமானே பரதெய்வம் உயர்ந்த தெய்வம், சீமன் நாராயணனே உயர்ந்த தெய்வம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தாதான் சாட்சாத் மோட்சம் அப்படிங்கறத கிடைக்க முடியும். அதனால இத பத்தி சாஸ்திரங்கள்ல நல்லா சொல்லியிருக்கு. அதனால இது அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறபடினால இதுக்காக ஒரு தனி ஒரு அதிகாரம் சாதிச்சிருக்க, இந்த பரதேவதா பாரமார்த்திய அதிகாரம் அப்படிங்கிற அதிகாரம். இல்ல ஆரம்பத்துல சுவாமி சாதிக்கும் போது அருணை காந்திக்கு அல்லது விவகார ரகிதமான மோட்சம் கிடையாமையாலும் ஈஸ்வரன் என்ன தேவதா விசேஷம் என்று நிஷ்கரிசிக்க வேண்டும். அருணை காந்தியா இருக்கணும், பகவான் தவிர வேற யாரும் சேவிக்காம இருக்கணும், அப்பதான் மோட்சம் கிடைக்கும். இல்லாட்டா மற்ற பேர்லாம் சேவிச்சிருந்தா மோட்சம் கிடைக்காதுன்னா கிடைக்கும், அந்த ஜென்மத்தில் கிடைக்காது. அப்புறம் ஒரு ஜென்மம் வச்சு பரமீ காந்தியா இருந்து அப்படி கிடைக்கலாமா இருக்கும். எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்தரத்தில் எத்தனையோ தேவதைகள்கிட்ட சேவிச்சு கிடைக்கிறதா வைஷ்ணவன் பிறக்கிறான். அவ பல ஜென்மங்கள்ல பல தெய்வங்களுடைய காலில் விழுந்து அந்த தெய்வங்கள் பண்ண அனுகிரகம் தான் இப்போ வைஷ்ணவனா வந்து பிறந்திருக்கான். அதனால இப்போ சாட்சாத்தாக மோட்சத்தை போறதுக்கு பரமீ காந்தியா இருக்கும். அதனால ஈஸ்வரன் தெரிஞ்சுன்னா போறாது, என்ன கேட்டா ஈஸ்வரன் நாராயணன் அப்படிங்கிறது நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. அதுக்காக இந்த பரதேவ பரமார்த்த அதிகாரங்கிறது ரொம்ப பெரிய அதிகாரம். அந்த அதுல இருக்கிற விஷயங்களை சொல்றதுக்காக இங்கேயும் நிறைய திருநாமங்கள்லாம் எடுத்துட்டு இருக்க, எடுத்துட்டு பகவானே பரதெய்வம் எம்பெருமானே பரதெய்வம் அப்படின்றத சாதிக்கிற அதுல இப்ப சில திருநாமங்கள் பார்க்க போறோம். 828வது திருநாமம், ஸ்ரீமன் நாராயண பரதேவதா நிர்ணய க்ஷமா. ஸ்ரீமன் நாராயணனே பரதேவதை உயர்ந்த தேவதை என்று நிர்ணயம் செய்ய வல்லவர். என்ன அர்த்தம், முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பரதேவதா பரமாராஜ வச்சிருந்து சிவன் நாராயணே பரதேவதை அப்படிங்கிறது பல பிரமாணங்களோடு கூட பல யுக்திகளோடு கூட சுவாமி இங்கு சாதிச்சிருக்காரு. பிரமாணமா என்ன எடுத்திருக்காரு கேட்டானா, வேதத்துல சொல்லியிருக்கு ஏகோகவை நாராயண ஆசீட்டு அப்படின்னு அவனே ஜெக சிருஷ்டி பண்ணதான் முதலானதெல்லாம் சொல்லியிருக்கு. வேதத்துக்கு அப்புறம் ரொம்ப பிரதானமான கிரந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா ராமாயணம் மகாபாரதம் அப்படின்னு ரெண்டு இத்திகாசம். அதாவது நம்ம நம்ம மதத்துல, அதாவது ஹிந்து மதத்துல பிரதானமான புஸ்தகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல எல்லாத்துக்கும் ஆதாரமான புஸ்தகங்கிறது வேதம். அதுக்கப்புறம் வேதத்துக்கு அடுத்தது வேதத்தை ஆசிரியச்சு வந்த ரெண்டு புஸ்தகம் அப்படிங்கிறது இதிகாசம் ரெண்டு, ராமாயணமும் மகாபாரதம். அதுக்கப்புறம் வந்த புஸ்தகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புராணங்களும் தர்மசாஸ்திரங்களும்.
தர்மசாஸ்திரத்துல மனுஸ்மிருதி முதலானது, மனுஸ்மிருதி யாஜ்ஞவல்க்கிய ஸ்மிருதி முதலானது எல்லாம், இதெல்லாம் முக்கியமான வசனங்கள். இதுல மொத்தத்திலையும் ஸ்ரீமன் நாராயணன் பரதெய்வங்கிறது ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கு, ஒரு சந்தேகமும் இல்லாம சொல்லியிருக்கு. வேதத்துல புருஷ சூக்தத்துல நாராயண சூக்தத்துல எல்லாத்துலயும் இந்த விஷயம் இருக்கு. புருஷ சூக்தத்துல பகவான் எப்படி வந்து புருஷன்தான் இந்த லோகத்தை எல்லாம் மொத்தமும் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு, எப்படி சிருஷ்டிக்கிறான் அவன் தான் மோட்சம் கொடுக்கறான்ங்கிறது சொல்லியிருக்கு. அதுல பகவானுக்கு புருஷன் பெயர் சொல்லியிருக்கு. இதை வச்சுட்டு இந்த வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்கள்லாம் என்ன பண்றா, புருஷன்கிறவன் வேற நாராயணன் வேறன்னு இருக்கான், ஏன்னா புருஷன் பெயர் சொல்லியிருக்கேன். ஆனால் அதே புருஷ சூத்திரத்திலேயே கடைசியில ஸ்ரீஷ்டே லக்ஷ்மி ஸ்டபத்னியோ அப்படின்னு ஆரம்பிச்சு லக்ஷ்மிபதியும் சொல்லியிருக்கு அந்த புருஷன். அதனால நாராயணன் தான் புருஷன், பெருமாள் தான் புருஷன்னு ஒரு திருநாமம், பல இடத்துல பிரசித்தமான திருநாமம் அது. அது தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இல்லாமல் ஏதோ தன்னுடைய ஆட்சி தன்னுடைய விமர்சன புத்தினாலே விமர்சனம் பண்ணி பார்க்கணும்னா இப்படி எல்லாம் தோணும். தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும், அதுவும் குருமுகமா தெரிஞ்சுட்டா அப்ப சரியா புரியும். அது அதுல வந்து புருஷ சூக்தங்கிறது வேதத்திலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாகம். எல்லா வேதத்திலையும் வேத எஜுகேஷன் சமயம் அசாம வேதம் இதுல என்னென்ன சாத்தியங்கள் இருக்கும் எல்லாத்திலையும் புருஷ சூக்தம் உண்டு. சில வேதத்துல சொன்ன சில பாகங்கள் இன்னொரு வேதத்துல இல்லை அப்படின்னு பிரச்சனை எல்லாம் உண்டு. முகம் அது உங்க வேதத்துல இருக்கா எங்க வேதத்துல இல்லையே அப்படின்லாம் சொல்லுவோம். ஸ்ரீசூக்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஸ்ரீசூக்தமே எடுத்துக்கோம். ஸ்ரீசூக்தங்கிறது ருக்வேதத்துல இருக்கு, யஜுர்வேதத்துலாம் கிடையாது. பூசூக்தம் அப்படிங்கிறது யஜுர்வேதத்துல இருக்கு, இப்படிலாம் உண்டு. துர்கா சூக்தம் அப்படிலாம் உண்டு, ஒன்னொன்னும் ஒரு நிலையில இருக்கு. ஆனா புருஷசூக்தம் எந்த வேதத்துல இருக்கு அப்படின்னா எல்லா வேதத்துலயுமே இருக்கு. என்ன விசேஷம், ஏன் அது எல்லா விதத்திலும் இருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் அது கட்டாயம் தெரிஞ்சிருக்காமா. எனக்கு புருஷ சூக்தம் தெரியாது, ஏன்னா எங்க வேதத்துல புருஷ சூக்தம் கிடையாது அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. அதுக்காக என்ன பண்ற வேதத்திலேயே எல்லா வேதத்தையும் புருஷ சூக்தம் வச்சிருக்கான். அவா அப்படி பிரதானமான வேதேஷு பௌருஷம் சூக்தம் அப்படின்னு சொன்ன மாதிரி வேதத்திலேயே பிரதான பாகம் புருஷ சூக்தம் சொல்லும்போது அந்த புருஷ சூக்தம் என்ன சொல்றதுன்னா லக்ஷ்மிபதியான சிரஸ்பதியான நாராயணன் தான் ஜோகத்தை சிருஷ்டித்தவன், அவன் தான் மோட்சத்தை கொடுக்கிறவன். நம்ம எவம் வித்வான் இகம்பவதி நான் எப்பன் தாய நாய வித்தியதே வேற கை வேற கதி கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி இன்னும் வேதத்தில் பல பாகங்கள்ல நாராயண சூக்தம் அப்படிங்கிற பாகத்திலையும் விஷ்ணுவனுடைய பிரதிநிதி சொல்லக்கூடிய பாகங்கள்லையும் நாராயண உபனிஷத்து முதலானதுலையும் ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கு பகவானே பரதெய்வம். அது தவிர சாந்தோத்ய உபனிஷத்து முதலான உபனிஷத்துக்கள் எல்லாம் கூட பிரம்மத்தினுடைய அடையாளம் சொல்லும் போது அவன் புண்டரீகாட்சன் அப்படின்னும் அவன் பீதாம்பரதாரி அப்படின்னும் கீழா உபனத்துக்கிட்டே எடுத்து சொல்லும்போது புண்டரீகாட்சனாக பீதாம்பரதாரியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் பரமகாரணம் அப்படிங்கிறதும் நம்ம ஆச்சாரியெல்லாம் வேதமே எடுத்து சொல்றதை காமிச்சிருக்கான். அதனால வேதத்துல ஸ்பஷ்டமா தெரியும். அதுக்கப்புறம் ராமாயண மகாபாரதம் எடுத்து பார்த்தோம்னா ராமாயணத்துல ஸ்ரீராமனுடைய பெருமையும் மகாபாரதத்துல கிருஷ்ணனுடைய பெருமையும் தான் நிறையா இருக்கு. அவர்கள் தான் லோகத்தை சிருஷ்டிக்கிறாங்க மோட்சம் கொடுக்கறானும் பல இடத்துல திருப்பி திருப்பி சொல்லியிருக்கு. இதுல பிற தேவதைகளுக்கு வாய்ப்புங்கிறது ராமாயணத்துல கிடையாது, மகாபாரதத்துல ரொம்ப ரொம்ப குறவு. அதனால பிரதானமான வேதத்துக்கு அப்புறம் பிரதானமான ரெண்டு இதிகாரங்கள். அதான் நான் சொல்றது நம்ம விசிஷ்டாத்வீத மதத்துல இல்லை, பாரத தேசத்துல இருக்கக்கூடிய மதங்கள் எதை எடுத்து பார்த்தாலும் வைதிகமான மதங்களை எடுத்து பார்த்தாலும் அவைதிகமான நாஸ்திக மதத்தை விட்டுவோம், வைதிகமான மதத்தை எடுத்து பார்த்தா ஒன்னாவது வேதம், ரெண்டாவது இத்தியாச புராணம். எடுத்து ராமாயணத்தின் மகாபாரதத்திலையும் பகவான் தான் வேதவேத்தையே பயன்படுத்தி ஜாதே தசரதாத்மடே ஸ்ரீ நாராயணன் அவன் ஸ்ரீராமனாக வந்து அவதாரம் பண்ணான் அப்படின்னு தான் சொல்றான். அப்ப வேத பிராச்சேதாத் ஆசீர். அப்ப அப்படிதான் இருக்கும்போது இத்திகாசங்கள், அடுத்து தர்மசாஸ்திரம், தர்மசாஸ்திர கிரந்தங்கள்ங்கிறது நிறையா இருக்கு. அதுல எல்லா கிரந்தங்கள்ல காட்டில ரொம்ப ரொம்ப பிரதானமான கிரந்தம் அப்படிங்கிறது மனுஷ்மதி. வேதத்துல எப்படி புருஷ சூக்தமோ அந்த மாதிரி தர்மசாஸ்திரங்கள்ல மானவம் வச்சா, வேதேஷு பௌருஷம் சூக்தம் அப்படின்னு சொல்ற மாதிரி மானவம் வச்சா மனுஸ்மதியில சொன்ன வார்த்தையெல்லாம் ரொம்ப ரொம்ப பிரதானம் அப்படின்னு இருக்கு. ரவ தத்தேஷம் என்ன சொல்றதோ அது நல்ல மருந்து அப்படின்னு சொல்றது நிறைவே எடுத்து காமிக்குது. அப்படி அந்த மனுஸ்மதியை பார்த்தா எப்படி சீமன் நாராயணன் பிரம்மாவை சிருஷ்டிச்சு ருத்ராஜிகளை தான் சிருஷ்டிக்கிறான் அப்படிங்கிறது ஸ்பஷ்டமா இருக்கு. நாராயணே மோட்சம் கொடுக்குறாங்கிறதும் ரொம்ப ஸ்பஷ்டமா இருக்கு. அதே மாதிரி யாஜ்யவல்க்கிய ஸ்மிருதி. அதனால ஸ்மிருதி கிரந்தங்கள் பார்த்தா பிரதானமான ஸ்மிருதிகள்ல இந்த விஷயம்தான் இருக்கு.
அடுத்து புராண கிரந்தங்கள் அப்படின்னு பதினெட்டு புராணங்கள் இருந்தா கூட அதுல பிரதானமான புராணம் வைஷ்ணவ புராணமான விஷ்ணு புராணமும் சாத்திகமான புராணத்தை விஷ்ணு புராணமும் அதுக்கப்புறம் வந்து பாகவத புராணம் அதனாலதான் பெருமைதான் சொல்லியிருக்கு. இன்னைக்கு கூட இந்த புராணத்துல பிரவச்சனங்கள் இருக்கு, இந்த புராணத்தை தான் அங்கங்க ஜனங்கள்லாம் ஆதரிக்கிறாங்க. இதுதான் எல்லாரும் அங்கங்க பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்காங்க தவிர, நான் அக்னி புராணத்தை சொல்றேன் அப்படின்னோ, இல்ல பிரம்ம புராணத்தை சொல்றேன் அப்படின்னோ, இல்ல இன்னொரு புராணத்தை ஸ்கந்த புராணத்தை சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு யாரும் ஆரம்பிக்கல. யாரும் அப்படின்னா வைஷ்ணவன் மாத்திரம் இல்ல, வேற்று மதத்தவாள் கூட ஆரம்பிக்கிறேன். எல்லாருமே ராமாயணத்தை சொல்றா, மகாபாரதம் சொல்றா, பகவத்கீதையை சொல்றா, விஷ்ணு புராணம் சொல்றா, பாகவதம் சொல்றா, இதுதான் நடந்துட்டு இருக்கு. கீர்த்தனம்னா ஹரிகதா கீர்த்தனம் தான் நடந்திருக்கு இன்னைக்கு பிரதானமாக. அதனால இப்படி பிரதானமான கிரந்தங்கள், அதுக்கப்புறம் இருக்கிற இருக்க ஆழ்வார் ஸ்ரீ சக்திகள், ஆச்சாரிய ஸ்ரீ சக்திகள், இது எல்லாத்தையும் நினைக்கிறார். இதெல்லாம் எடுத்து பார்த்தா சர்வம் நல்லா தெரியும், சீமன்னா அண்ணே பல தெய்வம் அப்படிங்கிறது நல்லா தெரியும். அதெல்லாம் எடுத்து வச்சு சுவாமி தேசியம் சாதிக்கிறார். இத்த பிரமாணங்கள் இருக்குப்பார், பல பிரமாணங்கள் எடுத்து சொல்ற, அதுக்கப்புறம் யுக்திகள்லாம் வச்சு பார்த்தா கூட என்ன பண்ணு கேட்டான்னா, இவரை சிருஷ்டிச்ச பிரம்மாவை சிருஷ்டிச்ச அப்படிங்கிறது, சிவனை சிருஷ்டிச்ச அப்படின்னு நாராயண சிருஷ்டிச்சானே எதுவுமே இல்லை. யாராவது இவர் நாராயண சிருஷ்டிச்சேன்னு எவ்வளவு ஒரு காலத்திலுமே இல்லையே. இவருக்கு ஆபத்து வந்தபோது, பிரம்மாவுக்கு ஆபத்து வந்தபோது பெருமாள் காப்பாற்றினாரு, சிவனுக்கு ஆபத்து வந்து காப்பாற்றினாரு, நாராயணனுக்கு ஆபத்து வந்து காப்பாற்றினார் அப்படின்னு கேட்டு நான் இவரைக்கும் கேட்டதில்லை. இங்க அது இருக்கா, யாரும் சொல்லி கேட்டதில்லை. கேட்டதில்லை அப்படின்னா புராணத்தை பாட்டு இருக்கணும். பெருமானுக்கு எதுவும் பெரிய ஆபத்து வந்திருந்தோ அப்ப இவர்தான் காப்பாற்றினார் அப்படின்னு தான் காப்பாற்றினார் அப்படிங்கிறத இன்றைக்கும் நம்ம பாக்குற வேலை. அதனால காரணம் என்னன்னா, பல இது பார்த்த கூட நம்ம காரணம் வேலை சொல்லி புராணத்தில் இல்லாட்ட சொல்லி அதை கேட்காமல் ரொம்ப. ஆனா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, யுக்திகளாலையும் வச்சு பார்க்கும்போது, பகவான் எப்படி சிம்மனாக அவதாரம் பண்ணி என்ன கட்சி போகணும்னா, முதலாவதெல்லாம் வச்சு பார்க்கும்போதும், இப்படி பரம கருணையோடு கூட பகவத்கீதை உபதேசம் பண்ணதெல்லாம் வச்சு பார்க்கும்போதும், பகவானே பல தெய்வம் அப்படிங்கிறது நமக்கு யுக்திகளாலையும் புரியும். ஆக வச்சனங்கள்னாலையும் அதுக்கு ஏற்றதான யுக்திகளை கொண்டும் ஸ்ரீமன் நாராயணே பர தெய்வம் அப்படிங்கறத இந்த இடத்துல ஸ்தாபிக்கிறார். அந்த ஸ்தாபன க்ஷமா அப்படிங்கிற திருநாளம் அதை ஸ்தாபிக்க வல்லவர் அப்படின்னு அர்த்தம். அடுத்த திருநாளத்திலிருந்து எல்லா மதங்கள் எல்லாம் மிகவும் ஒண்ணு ஒன்னா கண்டனம் பண்றதா வருது. சர்வ தேவதா பரபிரம்மா வேத கண்டன தட்சிணா திரிமூர்த்தி சாமியமனா திரிமூர்த்தியைக்க விநாசகா திரிமூர்த்தி என்ன பரம தேவதா கண்டனக்ஷமா திரிமூர்த்தி அந்தர்கத பிரம்ம ருத்ர பாரம்ய கண்டனா. இந்த திருநாமங்கள்னா முதல்ல சொன்ன ஒரு ஸ்லோகத்தை அடிப்படையாக வச்சு வந்திருக்கு. அதாவது ரசத்திரிசாரத்தில் ஆரம்பத்தில் ஒரு ஸ்லோகம் சுவாமி தேசியம் சொல்லிருக்கு. ஆத்மைக்கியம் தேவதைக்கியம் திரிகதமதிகதா துல்லியதைக்கியம் கல்யாணம் அந்யத்ர ஈஸ்வரிய வித்யாத்யனுபித பணிதி ஆத்ரியந்தே ந சந்தஹ த்ரையந்தை ரேககண்டைஹி ததனுகுண ஸ்ரீமான் நாராயணோ லவ்பதி அகிலதனு முக்திதோ முக்தபோக்ய. பிறரெல்லாம் தங்க வாழ்த்து சொல்லும்போது அதில் பல விதமாக சொல்லும்போது பல கருத்துக்கள் இருக்கு. அதை அஞ்சா பிரித்து காமிக்கிற ஒன்று ஆத்ம ஐக்கியம், ஆத்மாக்கள் எல்லாம் ஒன்று அப்படிங்கிறது. எல்லா ஆத்மாவும் சேர்த்து ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்னு வித்தியாசங்கள்லாம் கிடையாது. பொதுவாக ஆத்மா அப்படின்னு ஒண்ணுதான் இருக்கு, சரீரத்துல தான் வித்தியாசம் இருக்கு. இந்த சரீரம் வேற, அந்த சரீரம் வேற. அதுல ஒரு சரீரத்தில் இருக்கும்போது அவன் ஆளக்கூடியவனாக இருக்கான், இன்னொரு சரீரத்தில் இருக்கவன் ஆள்பவனாக இருக்கான். ஒரு சரீரத்தில் இருக்கும்போது ஆண் வேஷத்துல இருக்கான், இன்னொரு சரீரத்தில் இருக்கும்போது பெண் வேஷத்துல இருக்கான் அப்படின்னு சரீரத்துல தான் வித்தியாசமே தவிர ஆத்மான வித்தியாசம் கிடையாது. ஆத்மா மொத்தமாக லோகம் முழுக்க ஒரே ஆத்மா தான் இருக்கு அப்படிங்கிறது ஒரு பட்சம். முதல் வாதம் ஆத்மைக்கியம். ரெண்டாவது வாதம் தேவதைக்கியம். இந்த வாதத்துல என்ன கேட்டா, அப்படி இல்லை, ஆத்மா ரெண்டு விதம் இருக்கு, ஜீவாத்மா பரமாத்மா. ஜீவாத்மா தான் நாம்பல்லாம், பரமாத்மா அப்படின்னா நம்மளை என்ன ஆளக்கூடிய தேவர்கள். அந்த தேவர்கள் மொத்த பேரும் ஒருத்தர்தான், ஒரே தேவன் தான், ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பல தேவர்கள் இருக்கிறதா நினைக்கிறதெல்லாம் போய்
இந்திரன் அப்படின்னா முருகன் அப்படின்னு குபேரன் அப்படின்னு நாராயணன் அப்படின்னு விஷ்ணு ருத்ரன் அப்படின்னு வேதங்கள்லாம் கிடையாது. அந்த வேதங்கள்லாம் சரீரத்தை இட்டு வந்த வேதங்கள். ஒருத்தனே பல சரீரம் எடுக்கும்போது அப்போ பல விதமா அவருக்கு வேதங்கள்லாம் வருது. உண்மையில தெய்வம் அப்படிங்கிறது உண்மை ஒண்ணுதான், பல தெய்வங்கள்லாம் கிடையவே கிடையாது அப்படிங்கிறது இந்த பட்சம். முதல் பட்சத்துல ஆத்மா மட்டுமே ஒண்ணுதான், ஜீவாத்மா பரவாயில்ல வித்தியாசமே கிடையாதுங்கிறது முதல் பட்சம். ரெண்டாவது பட்சம் அப்படி கிடையாது, ஜீவாத்மா வேற தெய்வம் வேற, நம்மளா ஜீவர்கள் தெய்வம் வேற, ஆனா அந்த தெய்வத்துல பல தெய்வங்கள் கிடையாது, ஒரே தெய்வம் தான் இருக்கு. இந்த ஒரே தெய்வத்துக்கே பல ஆகாரங்கள், பல ரூபங்கள், பல சரீரங்கள் எடுத்து பல பேர்லாம் இருக்கு அப்படின்றது ரெண்டாவது பட்சம். ஆத்ம ஐக்கியம் தேவத ஐக்கியம் அடுத்து மூணாவது மதம் அப்படி கிடையாது. பல தெய்வங்கள் இருக்கா, இந்திரன் வருடன் குபேரன் எமன் அப்படின்னு சொல்லி அதுக்கு நிறைய தேவர்கள் இருக்கா, ஆனா இதுல பிரதானமா மூணு பேர் பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு மும்மூர்த்திகள். இந்த மும்மூர்த்திகளுக்குள்ள பேதம் கிடையாது. அதாவது என்னன்னு மும்மூர்த்திகளும் சமம், சமமானவர்கள். மற்ற தெய்வங்கள்ல தாழ்ந்த தெய்வங்கள் தான், ஆனா பல தெய்வங்கள் இருக்கோம். இந்திரன் இருக்கான், வருணன் இருக்கான், யமன் இருக்கான், குபேரன் இருக்கான், அதுமாரி பிரம்மா இருக்கான், விஷ்ணு இருக்கான், சிவன் இருக்கா, எல்லா தனித்தனி ஆள்கள் தான். ஆனாலும் இந்த இந்திரன் வருணன் தான் தாழ்ந்தவர்கள், தாழ்ந்த தேவர்கள். உயர்ந்த தெய்வத்தை யாருன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேர். இவன் மூணு பேர் புள்ளியர், இவன் மூணு பேர்ல யார் உயர்ச்சிங்கிறது கிடையாது, மூணு பேர் சமம், சமமா இருக்கா. இவர் சிருஷ்டி பண்ற, அவர் ஸ்திதி, அவர் ரட்சணம் பண்ற, அவர் சம்ஹாரம் பண்ற, அவன் வாழ்க்கான காரியத்தை அவ பண்ற, மூணு பேருக்கும் சமமான ஒரு பிராதானியம் அப்படிங்கிறது இந்த மூணாவது மதம். ஐக்கியம் பிரயாணம் அடுத்தது நாலாவது ஐக்கியம் பிரயாணம். அதாவது இந்த பிரம்மாவிஷ்ணு சிவன் மூணு பேர் கிடையாது, மூணு பேர் மூணு மூணு பேரே கிடையாது. ஒருத்தரே மூணு ரூபத்தை எடுத்துக்கிற, எடுத்துட்டு ஒரு ரூபத்தை சிருஷ்டி பண்ற, நூறு ரூபத்துல ஸ்திதி பண்ற, நூறு ரூபத்தை சம்ஹாரம் பண்ற. அதான் ஒருத்தர் தான், ஒருத்தரே மூணு சத்துவம் ரஜஸ் தமஸ் அப்படின்னு மூணு குணத்துக்கு ஏற்ற மாதிரி மூணு ரூபத்தை எடுத்துட்டு சிருஷ்டிக்கு சமாளியில ஒருத்தரே பண்றார் அப்படிங்கிறது நாலாவது மதம். மூணாவது மதத்துல என்ன கேட்டா, மூணு பேர் இருக்காங்கிறது ஒத்துட்டாவா, ஆனா மூணு பேரும் துல்லியம் சமம் அப்படின்னா. இந்த மதத்துல என்ன கேட்டா, மூணு பேர் கிடையாது, ஆக இருக்கிறதே ஒருத்தர் தான், ஒருத்தருக்கே இந்த மூணு சரீரம் அப்படின்னு சொல்றது நாலாவது. அங்கே அஸ்திர ஈஸ்வரீயம் அடுத்தது அஞ்சாவது மதம். அப்படி கிடையாது, இந்த மூணு பேருக்கு மேல ஒருத்தர் இருக்க, இந்த மூணு பேருமே கூட சாதாரணமாக தான், இந்த மூணு பேருக்கும் மேல பரபிரம்மம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதான் பரபிரம்மங்கிறது பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவமும் இல்லை, இவ்வாறையும் பிறந்து அப்பாற்பட்டு பரபிரம்மம் அப்படின்னு பெரிய சிக்கி ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்றது உத்தீர்ண பிரம்மவாதம் அப்படின்னு இது அஞ்சாவது கருத்து. இத்தியாதி இது போல பல கருத்துக்கள் இருக்கு. அது இது உண்டாண்டி இதெல்லாம் அனுப்பணும் இது தெரியாதவன் சொன்ன வார்த்தை. அப்படியே இது சத்துக்கள் ஆதரிக்கிறது இல்லை. எனக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி வேதஸ்மிருதி இத்திகாச புராணங்கள் எல்லாம் மனு விராகர் பராகரம் உதாரணம் மகரிஷிகள் எல்லாம் அப்படி செய்திருக்கும். அவர் செய்தியாக சீமன் நாராயணே கதைவம் அப்படின்னு அவன் இவரை காட்டிலும் வேறுபட்டவன், பிரம்மாதிகள் காட்டிலும் வேறுபட்டவன் அப்படிங்கிறது தெரியுது. ஆக இந்த அஞ்சு மக்களுக்குள்ள அஞ்சு கருத்து சுவாமி தேசியம் மறுத்திருக்கார் ஒரே ஸ்லோகத்துல. இந்த அஞ்சு கருத்துக்கு அஞ்சு திருநாம் இப்போ இதுல முதல் கருத்தை பொறுத்த முதல் திருநாம் தான் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். பரதேவதா பாரமாத்து விவசாயம் கட்டமாகனு சொல்லும் போதே முதல்ல ஆத்மைக்கும் சொன்னாலையும் ஆத்மைக்குனா ஒட்டு மொத்தம் ஒரே ஆத்மா தான் இருக்குன்னு அது கிடையாது. ஏன்னா பரதேவதைன்னு ஒண்ணு இருக்கு, பரம்னா உயர்ந்தது இருக்கும், உயர்ந்தது சொல்லிச்சு தாழ்ந்தது ஒண்ணு உயர்ந்தது ஒண்ணு, தாழ்ந்தது யாருனா ஜீவாத்மா, உயர்ந்தது ஒண்ணு பரமாத்மா. அதனால பர அப்படின்னு சொல்லிச்சே அந்த விஷயம் தெரியும், உயர்ந்ததுன்னா நான் இல்லை அப்படிங்கிற தெரியும். அதனால ஆத்மாக்கள் ஒருத்தரே அப்படிங்கிற முதல் கருத்தை இந்த முதல் திருநாமத்தில் ஏற்கனவே பரதேவதா பாரமாத்தின் பெயர்லேயே அது தெரிஞ்சு போச்சு. அந்த முதல் கருத்து தப்பு அப்படிங்கிறது அது. அதனால அந்த திருநாமத்தை அதுவரில் சொல்லிட்ட. அடுத்தது ரெண்டாவது கருத்து, அதுக்கு இந்த திருநாமம். இப்போ அஞ்சு கருத்தையும் மறுபடியும் முதல் சொல்றேன். ஆத்மாக்கள் மொத்த பேரும் ஒன்று அப்படிங்கிறது ஒன்றாவது, அப்படி இல்லை தேவர்கள் தெய்வங்கள் மட்டும் ஒன்று அப்படிங்கிறது ரெண்டாவது, மூணாவது பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூணு பேரும் சமம் அப்படிங்கிறது, நாலாவது பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரும் வேற வேற இல்லை ஒருத்தர் அப்படிங்கிறது, அஞ்சாவது பிரம்மா விஷ்ணு சிவனுக்கும் மேம்பட்ட ஒரு பிரம்மம் அப்பறம் பிரம்மம் இருக்கு, இவர்களை காட்டிலும் வேற அது அப்படிங்கிறது அஞ்சாவது.
அதுக்கும் அஞ்சு திருநாமம் முதல் திருநாமத்தை ரெண்டாவது திருநாமம் தேவதைக்கியம் அப்படிங்கிறத மறுக்கும்படியாக தேவர்கள் மொத்தமாக ஒரே தேவர்கள் தான், தெய்வம் உண்டு பல தேவர்கள் இதெல்லாம் கிடையாது. ஒரே தெய்வத்துக்கு பல தேவர்களை நாம வந்து சொல்லிட்டு இருக்கோம், இந்த ஒன்றும் ஒரு ஒன்றும் வித்தியாசத்தை இருக்கோம் அப்படிங்கிறது அதை கண்டிக்கிறேன். இப்ப இந்த திருநாமம் சர்வதேவ பரபிரம்ம அபேத கண்டன தட்சிணா, எல்லா தேவர்களும் பரபிரம்மும் ஒன்றுதான் என்பதை கண்டனம் செய்ய வேண்டவர் அப்படின்னு. இந்திரன் சிவன் ஜீவன் நாராயணன் எல்லாம் வேற வேற கிடையாது, ஒண்ணுதான் அப்படிங்கிறத இவர் கண்டனம் பண்ணிருக்கார். ஏன் அப்படின்னு கேட்டானா, சாஸ்திரத்துல இந்த தெய்வங்களை பத்தி சொல்லும் போது நாராயணன் சிருஷ்டிக்கிறான் இந்த தெய்வங்களை அப்படின்ட்டு, இன்னொன்று நாராயணன் நியமனம் செய்கிறான் இந்தந்த தெய்வங்களை, அந்தந்த தெய்வம் ஆக்கி வச்சவன் நாராயணன் கட்டினான் தெய்வம் எங்கும் அப்படி தெய்வங்களை ஆக்கி வச்சான் அப்படின்னு நான் சொல்றேன். இதே காரணம்னா எல்லாரும் மொத்தம் வந்து உத்தரம் தான், இவர் அவனை சிரிச்சேன்னு சொல்லுவாங்க. இப்ப ஒண்ணுதானே ஒன்றும் ஒண்ணுதான் பார்த்துக்கிட்டோமா ரூபத்தை எடுத்துக்கிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்கலாம் இல்லையோ அப்படின்னு சொல்லாம ஒருத்தர் சொல்லி இவரை சிருஷ்டிக்கிறார், மற்றவர்கள்லாம் சிருஷ்டிக்கப்படுகிறார். மாதிரி நாராயணன் எல்லா தேவதைகளுக்கும் உள்ளுக்குள்ள அந்தரியாமையா இருந்து அந்தந்த தேவதைகளுக்கு பலம் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியத்தை கொடுக்குறான்னு பகவத்கீதையில இருக்கு. அப்போ இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா வேற வேற அது மாத்திரம் இல்ல, புராணங்களை பார்த்தா அதுவும் தெரியும் இந்த தெய்வ தேவதைகளுக்குள்ள தெய்வங்களுக்குள்ள நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒருத்தருக்கு இருக்கிற சுகதுக்கம் இந்திரனுக்கு கிடையாது, இந்திரனுக்கு வரக்கூடிய சுகதுக்கங்கள்லாம் கிடையாது, வருணனுக்கு கிடையாது. இந்திரன் அப்படிங்கிறவன் தேவலோக அதிபதியா இருக்கான், அக்னி அக்னிதான் நாம் அக்னிங்கிற தேவர்களுக்கு தூதனா இருக்கலாம், தேவர்கள்ல கசியுது அக்னி அப்படின்னு சொல்றது. அப்போ இந்திரன் வந்து தேவர்களுக்கு இந்திரனாக தேவர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய இந்திரங்க, தேவர்களுக்கு தூதராக இருக்கக்கூடிய அக்னிங்க சாஸ்திரம் தானே காமிச்சது நமக்கு, நம்ம கல்பிச்சிருக்கீங்க சாஸ்திரம் தான் நமக்கு சொல்றது. அதனால அப்படி இருக்கும்போது எல்லா தேவர்களும் ஒருத்தரையும் பிரிக்க முடியும், ஒரு பெரிய ஒரு தாழ்ந்தவர் அப்படின்னு சொல்றதே, ஒரு தேவதை ஒரு தெய்வத்துக்கு வரக்கூடிய சுகத்துக்கும் ஒரு தெய்வத்துக்கு கிடையாது வித்தியாசம் இருக்கேன், இதையும் சாஸ்திரம் சொல்றதே. அதனால தேவதை ஐக்கியம் மொத்தமாக ஒரே தெய்வம் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் செய்யறாரு. பெருமையான வாய் வார்த்தைக்கு வந்தாலும் சொல்லாமே கூட என்ன கூட சாஸ்திரங்கள் எடுத்து பார்த்தா பல தெய்வங்கள் இருக்கு அப்படிங்கிறத தெரியும். வேதத்துல எத்தனையோ தேவதைகள் இருந்தா, எத்தனையோ தேவதைகளை குறிச்சு எத்தனையோ யாகங்கள், அந்த யாகத்துக்கு அந்த தெய்வம் எல்லாம் பணம் கொடுக்குறது அப்படின்னு இருக்கான். வாயு வாயு குறிச்சு யாகம் இருக்கு, அக்னி அக்னி குறிச்சு யாகம் இருக்கு, அப்படி வரணும்னா வருணனை குறிச்சு யாகம் இருக்கு, அதுக்கு வருணம் பணம் கொடுக்குறான் இப்படிதானே இருக்கு. அதனால பல தேவதைகள் பல யாகங்கள் இப்படிதான் வேதம் சொல்றது, தவிர மொத்தமா ஒண்ணு அப்படிங்கிறது வேதம் சொல்லுல, இத்திகாச புராணங்களும் சொல்ல. பின்ன என்ன கேட்டா இதெல்லாம் வாய் வார்த்தை சில பேர் பேசும்போது அதெல்லாம் பேசுவோம், அதான் தீபம் உங்கதான் சார் குச்சிருந்தா அவ்வளவுதான் கல்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இவருடைய கற்பனைதானே வந்ததே தவிர சாஸ்திரத்தினால் வரல. சர்வதேவ பரபிரம்ம அபேத கண்டனாவம் 30 திரிமூர்த்தி சாந்தர்மனா, திரிமூர்த்தியுடைய மும்மூர்த்திகள் பாலசிவன், இந்த மும்மூர்த்திகளுக்கும் மும்மூர்த்திகளும் சமமானவரே என்பதை அடக்க வல்லவர் என்ற கருத்தை அடக்க வல்லவன் இருக்கும். மும்மூர்த்திகள் பிரம்ம விஷ்ணு சிவன் மூணு பேரும் சமம் தான், மூணு தொழில் செய்தாலும் அவர்கள் வந்து சமமானவர், அவர்களுக்குள்ள உயர்வு தாழ்வு எல்லாம் கிடையாது, இவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்கள் கிடையாது. ஞானம் சக்தி முதலான குணங்கள் மூணு பேருக்கு சமமானது, அவரும் சர்வஜர் இவரும் சர்வஜர் அவரும் சர்வஜர், இதுக்கு திரிமூர்த்தி சாமிய பட்சம் அப்படின்னு பெயர். இதுவும் தப்பு, ஏன்னு கேட்டோம்னா பரபிரம்மத்தை பத்தி வேதம் சொல்லும் போது பரபிரம்மத்துக்கு சமம் யாரும் கிடையாதுன்னு பல இடத்துல சொல்றேன், அவருக்கு சமமானவும் கிடையாது, நகர்ஷே சேகர் சனி ஈஸ்வரர் யாரும் கிடையாது இப்படின்னு சொல்றது. பரபிரம்மத்துக்கு சமமானவர் யாரும் கிடையாதுன்னு சொல்லும்போது அப்ப சமமான மூணு பேர் தான் சொல்ல முடியும், எப்படி சமமானவர் கிடையாதுங்கிறதையும் வேலை பிடிக்கிறது. அவர் சிருஷ்டி பண்றவர், அவர் சிருஷ்டி பண்ணப்பட்டவர், இவர் அந்தரியாமையா இருக்கார், அவர் சரீரமா இருக்கார் அப்படின்னா சொல்லப்படினால பகவானுக்கே ஞான சக்திகள் தான் அதிகம் அப்படின்னு சொல்லப்படினால இந்த மூணு பேர் சமமானவர் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு உதாரணம் எடுத்து பார்த்தோம்னா சுதேவன் சொல்லுவாங்க, ஏதோ மந்திரம் ஆசீட்டு ஏகமேவா அப்படின்னு சொல்றது,
அதாவது பிரளய காலத்துல இந்த லோகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் இருந்தது அப்படிங்கிறது. ஒன்னே ஒண்ணுதான், ஒரு தெய்வம் மட்டும்தான் இருந்தது, தான் பரம்பிரம்மம் அப்படின்னு வேதம் சொல்றது. அப்படி எப்படி திருமூர்த்தி சாமியும் வரும், பரம்பிரம்மம் ஒண்ணுதான் இருந்தது உங்களுக்கு இல்லையப்போ? அப்போ அந்த ஒன்று தவிர பாக்கிலாம் அந்த ஒன்னுலேருந்து பிறந்தது தானே. அப்ப என்ன ஆச்சுங்கிட்டா, இந்த மும்மூர்த்தியிலே அது ஒருத்தர் தான் முன்னாடி இருந்திருக்கு, நீங்க ரெண்டு பேர் அவர்கிட்ட வந்தவர் அப்படின்னு. ஏன்னா ஒண்ணுதான் ரெண்டாவது கிடையாது, ஒண்ணுதான் சொல்லிட்டு நீச்சம் கொடுக்கறாங்க. சரி, மக்கள் ஏக்கமே அத்விதீயம் ரெண்டாவது கிடையாது அப்படின்னு சொல்ல முடியினால மூணு பேர் இருந்தாங்கிறதுலாம் கிடையாது. சிருஷ்டிக்கு முன்னாடி பிரடையாருமே யாரோ ஒருத்தருந்தோ அவர் தான் பரபிரம்மம், அவர் தான் எல்லாத்தையும் சிருஷ்டிச்சவர், அவர் தான் மோட்சம் கொடுக்குறவர் அப்படின்னு சொல்றது வேற. ஆக ஒருத்தர் தான் இருந்திருக்கார், மூணு பேர் கிடையாது. அந்த ஒருத்தர் ஆதிக்கணமா இருக்க, மீதி ரெண்டு பேர் அவர் கிட்டேருந்து வெளியில வந்தவர்களாக, அவராலே படைக்கப்பட்டவர்களாக மீதி ரெண்டு பேர் இருக்கா அப்படின்னு தான் வேதம் எடுத்து காமிக்கிறது. பரபிரம்மம் இயக்கம் அப்படின்னு ஈஸ்வரன் இயக்கம் அப்படின்னு தான் இதிகாச புராணங்கள்லயும் பல இடத்துல இருக்கு. மூணு பேருமா சேர்ந்துருக்கா, மூணு பேரா இருக்கா அப்படின்னா எந்த இடத்துலயுமே கிடையாது. அதனால திருமூர்த்தி சாமிய பட்சம் அப்படிங்கிறது பிரமாணத்துக்கு விருத்தம், அது சமமா இருக்காங்கிறது பிரமாணத்துக்கு. அடுத்த விஷயம் அடுத்த சொல்லாம் மும்மூர்த்திகளும் ஒருவரே என்பதை ஒழித்தவர். இந்த கருத்துல என்ன கேட்டா, ஒரு பேர் சுமங்கிறது தெரியாது, ஒரு பேர் ஒத்தர்தான் சொல்லுங்க, ஒருத்தர் தான் இருக்கு, அவன் வளர்த்தோம் தான், ஒருத்தர் தான் இருந்த ஒரு பரம்பரம் தான், அதுக்குதான் மூணு ரூபம். ஒரே பரம்பரமே மூணு சரீரத்தை எடுத்துருந்தது, அதெல்லாம் ஒருத்தர் தான் இருந்தாரு. எதன் சொல்றதும் சரிதான், மூணு பேரா சேர்ந்து ஒன்னு பிரம்மா விஷ்ணு சேர்ந்து வேற வேற பார்த்தோம்னா எல்லாம் ஒரே ஆத்மா தான். அந்த ஒரே தெய்வத்துக்கே ஒரே தெய்வத்தையே மூணு தொழில் செய்யற அப்படின்னால இந்த மூணு பேர் அப்படின்னு ஒரு மகம். இது திருமூர்த்தி ஐக்கிய பக்ஷம் அப்படின்னு இந்த பக்ஷத்து பள்ளி என்ன கேட்டா, இந்திரன் அக்னி முதலாளிகள் பல தெய்வங்கள் உண்டு, உலகம் தான் இந்திரன் வேற, அக்னி வேற, வருணன் வேற, யமன் வேற, குபேரன் வேற. ஆனால் இந்த மும்மூர்த்திகள் வரைச்ச மாத்திரம் ஒண்ணுதான், வேற கிடையாது. ஒரு பேர் உங்கள் சரீரம் இருக்கு அப்படிங்கிறது அப்படின்னு மதம் சொல்றது. ஆனா இதுவும் தப்பு, ஏன்னு கேட்டானா, இந்த சிற்பி வேதம் அப்படின்னு ஒன்று, பகவான் மட்டும் விஷ்ணு பகவான் சிருஷ்டிக்கிறவர் அப்படின்னும், பிரம்மா விஷயம்னு அவனால சிருஷ்டிக்கப்படுபவர்கள் அப்படின்னு சொல்றது சாஸ்திரம் விததாரி பூர்வம் யோகி வேதாஷ பிரகிரோதி ரத்தனை யார் பலவர்கள் பிரம்மா சிருஷ்டிச்சவனுக்கு வேதங்கள் சொல்லி கொடுத்தார் அப்படிதான் சொல்றது. அதனால பிரம்மாவை சிருஷ்டிக்கல இருக்கு, புராணங்கள் பார்த்தாலும் அதிகமாக பிரம்மாவை சிருஷ்டிச்சார் பகவான் அப்படிதான் சொல்லியிருக்கு. சந்திக்கும்போது ஐக்கியம் எப்படி தான் முடியும், ஒன்று எப்படி தான் முடியும், ஒரே சித்திரம் கூட வந்தது ஒரே இடத்து ஒன்னே மூணா தெரியுது கிடையாது, அது ஒன்று சிரிச்சிருக்கு அப்படிதான் இல்லை. அதாவது அப்பா பிள்ளைங்க ஒன்றும் சொல்ல முடியும், அப்பா வேற சொல்ல வேற தானே, அது மாதிரி பிரமாத்தான் அவருடைய பிள்ளைதான் அம்மா, அவருடைய பிள்ளைதான் பல காலத்துல இருக்கு அவர் எப்படி அப்படின்றதும் பல மக்கள். அதனால இது ஒருத்தர் அப்படின்னு சொல்றது வெறுமை. அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி இதெல்லாம் சாஸ்திரங்கள்ல கிடையாது, ஆனா லோகத்துல சில பிரச்சாரங்கள்ல அறியும் செய்யணும் உண்டு அப்படின்னா, அது பெரிய என்ன பண்றா, இவா ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறானா, விஷ்ணு பக்தர்கள் சில பக்தர்கள் பல சண்டை போட்டுக்கிறாங்களா, இந்த சண்டையிலேருந்து திருச்சி இருக்கிறதுக்கு வந்து என்ன பண்ற, அந்த சண்டையை நிறுத்தணும், சமாதானம் போகணுங்கிறதுக்காக ஒரு கருத்து சொல்றான். அப்பதான் மூணு பேரும் சமம் அப்படின்னும், இல்ல மூணு பேரும் ஒருத்தர் தான் என் வாசல்ல எதுக்கு சண்டை போட்டுக்கணும், வீணா மூணு பேரே கிடையாது முதல்ல, ஒருத்தர் தான் அவ அப்படின்னு சொல்றோம், உங்களுக்காக நீங்க தான் கல்விக்கிறோம்ன்ற சொல்றதெல்லாம் இந்த சமாதானத்துக்காக சொன்ன வார்த்தையை தவிர சாஸ்திரத்துக்காக சொன்ன வார்த்தை அப்படிங்கிறது கிடையாது. அதனால திருமூர்த்தி ஐக்கிய விநாசகா அது மாத்திரம் இல்லை, இந்த மூணு பேருடைய தொழில் சிருஷ்டி சமாதம் சொல்றது மாத்திரம் இல்லை, அடையாளங்கள் எல்லாமே வேற வேற சொல்லுது.
லட்சுமிபதி மாணிபதி உமாபதி. லட்சுமிபதி நம்ம நாராயணன், மாணிபதி அப்படிங்கிறவர் பிரம்மா, உமாபதி அப்படிங்கிறவர் சிவன். இதெல்லாம் வேற நாம கல்பிச்சு சொன்னது இல்லை, வேதத்துல இருக்கு. உமாபதியே நமோ நமஹ அப்படிங்கிறது இருக்கு. பெருமாளை பத்தி சொல்லும்போது கிருஷ்ணே லட்சுமி சபத்னியோ அப்படின்னு லட்சுமிபதி அப்படின்னு சொல்றது, சிவனை பத்தி சொல்லிட்டு உமாபதி அப்படின்னு சொல்றது வேதமே எடுத்துக்காது. ஆனால் வேதத்திலேயே இந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் இருக்கும்போது இதுல வந்து எல்லாம் சேர்த்து ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்றதெல்லாம் கண்ணாப்பண்ண குழப்பத்துல தான் போய் முடியும். இது அதனால பிரதானமான இந்த அடையாளம், அடையாளமா சொல்றது பெருமாளுக்கு லட்சுமி பிரித்தம் சேப்பதித்தத்தை அடையாளமா புருஷன் சொல்றது. அடையாளமா சொல்றது அப்படின்னா எப்படி கேட்டா, இந்த புருஷத்துல ஆரம்பித்த புருஷன் ஒருத்தன் இருந்தான், அவன் தான் லோகத்தை எல்லாம் சிருஷ்டிச்சான் அப்படின்னு சொல்லிடுறது. இது அப்ப அது வரும்போது நமக்கு புரியும், இப்போ புருஷன் ஒரு தெய்வம் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் லோகத்தை எல்லாம் சிருஷ்டிச்சார் அப்படின்னு. ஆனா அந்த தெய்வம் யாரு அப்படின்னு கேள்வி வருது. அவர் வந்து மோட்சத்தை எல்லாம் கொடுக்குறவர், அவர் தான் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம், அவர் தான் அபயவம் வித்வா நமசை சபதி அப்படின்னு சொல்றது. அப்ப அது நான் வாசம் தான் உலகத்தை எல்லாம் சிருஷ்டிச்சு ஒருத்தர் இருக்க, அவர் தான் மோட்சத்தை எல்லாம் கொடுத்த அப்படின்னு புரியுது. ஆனா அப்புறம் ஒரு சந்தேகம் தெரியும், அவர் யாரு, அவர் தான் மோட்சத்தை எல்லாம் கொடுத்தாங்கிறது, ஆனா அவர் யாருங்கிறது சரியா தெரியலையே அப்படின்னா, அப்போ முதலாவது புரோகம் சொல்லுறது புரோகத்துல இரண்டாவது அனுவாதத்துல சொல்லும்போது அவர் லட்சுமிபதி அப்படிங்கிறது. இப்ப யாருக்கும் சந்தேகம் இல்லை, லட்சுமிபதினு சொன்னப்போ சிவன் நாராயணன் தான், அவர் தான் வேறு காரணம், அவர் தான் வந்து மோட்சத்தை கொடுக்கறவர் அப்படிங்கிறது அதுல இருந்து ஸ்பஷ்டமா தெரிஞ்சுக்கொள்ள. ஆக இந்த லட்சுமிபதி அப்படிங்கிற இந்த அடையாளத்தை வச்சுட்டு பரபிரம்மம் யாருங்கிறத நமக்கு வேதம் புரிய வைக்கிறது, சிவபதித்துவத்தை வச்சுட்டு நமக்கு புரிய வைக்கிறது. அதாவது நீங்கள் உமாபதியோ இல்ல சச்சிபதியோ, சச்சிபதினா இந்த சச்சிபதி இந்திரனுடைய புத்திரிகள், இந்திராணி புத்திரி, அதனால உமாபதியோ சச்சிபதியோ வாணிபதியோ இல்ல சிவபதி அப்படின்னு வேதம் சொல்லி காமிக்கிறது. அதே மாதிரிதான் இதிகாச புராணங்கள்லயும் எங்க பார்த்தாலும் திருவாணியருடைய பெருமைகள் தான் அழகா எடுத்து சொல்லி அதனாலே பெருமாளுக்கு வரக்கூடிய ஏற்றங்கள் எல்லாம் சொல்றது. அதை வச்சுட்டு பெரியாஸ்தியானவர் சுருகுணருக்கும் சமைச்சிருக்காரு சுவாமி தேசிக, சுருகுணருக்கும் தான் பெருமாளை நாம தெரிஞ்சுக்கும்போது பிரியாட்சி குறிச்சு தெரியாத நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது, பிரியாட்சியோட சேர்த்து வச்சுதான் பரபிரம்மத்தை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. இப்போ இல்லாத சந்தேகம் யாரு இவரா அவரா அப்படின்னு என்னதான் நிறைக்காரணம் அப்படின்னு சொன்னாலும் மோட்சத்தை கொடுக்கணும் அப்படின்னாலும் யாருன்னு கேள்வி இருக்கலையோ, ஏன்னா அவர் இன்னொருத்த சொல்ற சிவன் தான் ஜெயக்காரன், சிவன் தான் மோட்சத்தை கொடுக்கவர் அப்படின்னா சொல்லிட்டான்னா, அதுக்காக தான் வேதம் சிவனையும் ஒன்று வச்சிருக்கு. பத்னியை காமிச்சு இவர் யாருங்கிறத வேதம் நமக்கு புரிய இருக்குது. வேதாந்தாஸ்தத்துவ சிந்தம் முர விதுரசி எத் பாத சின்னை ஸ்தரந்தி அப்படிங்கிற பராசர பக்தர், வேதாந்தங்கள் எல்லாம் பரதத்துவம் யாருங்கிறத பிராட்டியனுடைய திருவடி வச்சு கண்டுபிடிக்கலாம். ஏன்னா பெருமாளுடைய திருமார்புள்ள பிராட்டி இருக்காரு இல்லையோ, அவருடைய திருப்படி அடையாள பெருமாளுடைய மார்பில் இருக்கான், அதை வச்சுதான் வேதாந்தங்களே கண்டுபிடிக்கிறது. அதேன்னு ரொம்ப ரசமாக ஸ்ரீ பாராபட்டர் அருள் செய்வர் நம்ம சுவாமி தேசியம் ஸ்ரீ ஸ்துதியில அழகாக சொல்லும்போது பெருமாளுடைய திருமார்பில் இருக்கக்கூடிய பிராட்டியை வச்சிருந்தான் பரதத்துவத்தை கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு அழகா சாதிச்சிருக்கிறார். ஆக இப்படி ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்கும் இல்லையோ, இப்படி எல்லாம் வித்தியாசங்கள் பல விதமாக இருக்கும்போது அப்போ மூணு பேரும் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்றது சாஸ்திரத்துக்கு சம்மதமாக இருக்காது. அத திருமூர்த்தியை அப்படின்னு சாய்ச்சார். அதுக்கடுத்த திருநாமம் 32வது திருநாமம், திருமூர்த்தியுத்தீர்ண பரமதேவதா கண்டன க்ஷமா, மும்மூர்த்திகளையும் கடந்த ஒரு பரதேவதை இருக்கிறது என்பதை கண்டனம் செய்ய வந்தவர். இது வந்து உத்தீர்ண பிரம்மவாதம் அப்படின்னு பெயர். இந்த வாதத்துல என்ன கேட்டா, நான் பிரம்மா விஷ்ணு சிவன் தான் ஒத்துப்பா, ஆனால் பரபிரம்மன் வரைச்சேன், இவா மூணு பேர்ல யாருமே பரபிரம்மம் இல்லை, இதுக்கும் மேல பரபிரம்மன் ஒண்ணு இருக்கு, நாராயணனுக்கு பிரம்மாவுக்கு தஜகுணம் இருக்கு, சிவனுக்கு தமகுணம் இருக்கு, ஆனா அந்த பரபிரம்மனுக்கு இதுக்கு இந்த மூணு குணமும் கிடையாது, மூணு குணமும் இல்லாத நிர்குணமாக ஒரு பரபிரம்மம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த மூணு காட்டும் உச்சத்தியான அதான் முதல் பரபிரம்மம். அந்த பரபிரம்மத்தை வந்து அடுத்து இந்த மூணு பிரம்மாவை அதுக்கப்புறம் அடுத்த தகவல் இருக்கிறதா எத்தனை அதுக்கப்புறம் அடுத்த இருக்கிறதா தான் மனுஷன் அப்படின்னு இருந்தா
இந்த மனசு மேல இருக்கிற பாபம் அப்படிங்கிறது பிரம்மாவோ விஷ்ணுவோ சிவா இல்ல தாண்டி வேற இருக்கு. என்ன அதை புரிஞ்சுக்கிறதுனால கதையில சொல்ல பிரம்மா விஷ்ணு சிவன் தான் இது இந்த பாதங்கள் தான் லோகத்துல இன்னைக்கும் இருக்கிற வாரம் தான். அந்த இடங்கள்ல போல மனுஷர்கள்லாம் தங்களையே புத்திசாலிகளாக நினைச்சுக்கின்றவாலும் பேசுவா ஆத்மானம் பண்டிதம் மன்யமானா அப்படின்னு சுயன் தீரா பண்டிதம் மன்யமானான்னு வேதத்துல வரும். நான் தான் பண்டிதன் அப்படின்னு அவளுக்கே தோழின்றதெல்லாம் அவள் சொல்லிட்டு இருப்பாங்க. சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கறதெல்லாம் பத்தி கொஞ்சம் கூட லட்சியம் பண்ணாமல் நம்ம பூர்வ ஆச்சாரியர்களான இருக்கக்கூடிய வியாசர் பராசர முதலானதெல்லாம் என்ன சொன்னா அப்படிங்கிற மனு முதலானவெல்லாம் என்ன சொன்னாங்கிறது பற்றி கவலைப்படாமல் சுயம் தன்னையே மகாபண்டிதனாக நினைச்சுட்டு இப்படிப்பட்ட வாதங்கள் எல்லாம் ஏற்படுவா நிறைய பேர் இருக்கா. அவங்க சொன்னா அதெல்லாம் பிரம்மா விஷ்ணு சிவனா இருக்கா உட்காந்து மேலே ஏதோ ஒரு சக்தி ஒன்று இருக்கு அதுதான் பரபிரம்ம. நீங்க உங்க இடத்துல எடுத்து வரணும் அதுல பிரம்மா விஷ்ணு சிவனா வராது பரபிரம்மன் தான் வரும். ஆத்மா பிரம்ம அப்படின்னா வரும். அதனால இதெல்லாம் புராணத்துல வந்ததே தவிர வேற காலத்துல இருக்கிற வாதங்கள்லாம் இருக்குங்கிறது பண்ணுவாங்க. ஆனா அதெல்லாம் தப்பு. அதனால அதெல்லாம் கண்டிச்சிருக்கேன் விஷயம் எல்லாத்துக்குமே யுக்திகள் எல்லாம் சொல்லுங்க அது எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கிறது பிரமாணங்களை எடுத்து சொல்லணும் அப்படின்னா சின்ன நாராயணே பதினைவோம் சொல்லணும். பிரமாணங்களை விட்டுட்டு மனசுல கற்பனை படி சொல்லணும்னா அப்படி என்னதெல்லாம் சொல்லிக்கலாம். நாராயணே நீதான் ஈஸ்வரன் அப்படிங்கறத வைதிகா எந்த வைதிகனும் ஒத்துக்க மாட்டான். நீ வைதிகன் வச்சுக்கோங்க வைதிகன் சொன்னேன் ஒத்துப்போம் நாராயணே பரதெய்வம் அப்படிங்கறது ஒத்துவான். அப்படி ஒத்துக்கல அப்படின்னா நீ வைதிகன் இல்ல அது ஒத்துக்கணும். நீ அப்ப நான் வைதிகன் இல்ல நான் நாஸ்திகன். நீ நாஸ்திகனா இருந்துக்கோ இல்ல கிறிஸ்துவனா இருந்துக்கோ இல்ல வேற மதத்துக்காரனா இருந்துக்கோ ஏன்னா தன் கற்பனை பத்தி சொல்றது அப்படின்னு ஆரம்பிச்சா அப்ப எப்படியான சொல்லலாமே. அப்ப நாஸ்திகன் ஒரு கற்பனை பண்ணுவான் அப்ப இன்னொருத்தர் இன்னொரு கற்பனை பண்ணுவான். என் கல்பனை படி நான் சொல்லல பிரமாணப்படி முன்னோர்கள் சொன்னபடி வேதம் சொன்னபடி நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா அவன் நாராயணே பரதெய்வம் அப்படிங்கறது ஒத்துக்கணும். நாராயண தொய் நமவிஷதி வைதிக நீயே பரதெய்வங்கிற ஒத்துக்கலாம் இப்படி வைதிகராக முடியும் அப்படிங்கிற அது அழகான கேள்வி. எந்த வைதிகராக முடியாது என்ன கேட்டோம்னா வரதானம் சொல்லியிருக்கு புண்டரீக நயனா புருஷோத்தமக்கா ஸ்ரீ ஸ்ரீயா பரமசத்த சமாசிரேஷ்டா க புண்டரீக நயனா புருஷோத்தமக்கா யாரு ஸ்ரீபதி யார் பரமசத்துவ குண உடையவன் யார் புண்டரீகாட்சன் யார் புருஷோத்தமன். ஏன்னா இதெல்லாம் வேதத்துல சொல்லியிருக்கு புண்டரீகாட்சன் சொல்றது புருஷோத்தமன் சொல்றது வேதத்துல புராணத்துல எங்க பார்த்தா யாரு இதெல்லாம் பரமாத்மா சிவன் நாராயணன் தானே இதெல்லாம். அப்ப இது தவிர வேற ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அதுவும் ஒரு கற்பனையினாலே வந்ததே தவிர ஒரு பிரமாணத்தினாலே வந்த வாதமாக அதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியும். அதனால உத்தீர்ந்த பிரம்மவாதம் அப்படிங்கிறது சரியில்லை. மூத்தை கடந்து பரப்புறம் இருக்குங்கிறது சரியில்லை. இந்த விசாரங்கள் இந்த விசாரம் சிவாஷத்திலேயே கூட இருக்கு பிரம்மசூத்திரத்திலேயே கூட பராதிகரணம்னு ஒரு அதிகாரம் அதுல வந்து பரமதன் ஆரம்பிச்சு இந்த ஜெகக்கரணம் அதுக்காக பரபிரம் அப்படின்னு இருக்கு அப்படி கேள்வி எல்லாம் கேட்டு அது கிடையாது அப்படிங்கிறத யாரும் காண்டிக்கிறேன். ஆனா இல்ல இந்த வாரம் முதலே இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இது வந்து பிரமாணத்தோடு சேராது வியாசரை கண்டிச்சிருக்காரு அப்படிங்கிறது இதுல ஸ்பஷ்டம். இதுவரை இந்த மதம் இந்த அஞ்சு மதத்தையும் இந்த முதல்ல அஞ்சு திருநாமத்துல அந்த விஷயம் கண்டிச்சார் அப்படின்னு இதுக்கப்புறம் அடுத்த ஒரு விஷயம் சொல்ற அதை பத்தி திருநாமம் திருமூர்த்தி அந்த பிரம்மருத்த பாரம்ய அந்த மும்மூர்த்திகளை ஒத்துக்கிறா மும்மூர்த்திகளுக்குள்ளேயே பிரம்மா தான் உயர்ந்தவன் அப்படின்னு ஒரு மதம் சிவன் தான் உயர்ந்தவன் அப்படின்னு ஒரு மதம் அது ரெண்டையும் கழிக்கிறேன். இதெல்லாம் இந்த மற்ற வாதங்கள்லாம் கலந்து மும்மூர்த்தி வாதத்துக்கு வந்தாச்சு. இந்த மும்மூர்த்தி சிவன் தான் பரதீபம் சொல்றவர்களுக்கு செய்வார் அப்படின்னு பிரம்மா தான் பரதீபம் அப்படின்னு சொல்றவங்க இருக்குன்னு
இவனுக்குள்ள இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் எல்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். திரிமூர்த்தி அந்தர்கத பிரம்மருத்ர பாரம்ய கண்டனா, மும்மூர்த்திகளிலே உட்பட்ட பிரம்மாவும் ருத்ரனுமே உயர்ந்தவர்கள் என்று சொல்வதை கண்டனம் செய்தவர் அப்படின்னு அர்த்தம். என்ன கேட்டா நாராயணன் தான் பிரம்மாவே படைச்சான் அப்படிங்கிறது வேதத்திலையும் சொல்லியிருக்கு, எல்லாத்திலையும் சொல்லியிருக்கு. பிரம்மன் தான் சிவனை படைச்சான் அப்படிங்கிறதும் வேதத்திலையும் சொல்லியிருக்கு, மற்ற எல்லாத்திலையும் சொல்லியிருக்கு. அதனால பல பிரமாணங்களை எடுத்து பார்த்து நாராயணே உயர்ந்தவன் அப்படின்னும் இந்த பிரம்மாவும் சிவனும் தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிறதையும் சொல்ற. இனிமே அடுத்தவங்க கிட்டத்தட்ட 20 திருநாமங்கள்ல இந்த விஷயம் தான் வரப்போகுது. ஏன்னு கேட்டாங்கன்னா, எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் இன்னைக்கு இந்த பூலோகத்துல மற்ற தேவதைகளுக்கெல்லாம் மதிப்பு குறவும், மதிப்பு நிறைய இருக்கக்கூடியவர்கள் இந்த மும்மூர்த்திகள் தான். தென்மூர்த்தி மும்மூர்த்தின்னு ரொம்ப பிரசித்தம். இந்த முதலாவெல்லாம் தெய்வர்கள் உருக்கெல்லாம் கூட அவளை தலைவர்கள் சொல்றதில்லை, யாருமே சாதாரண தெய்வங்கள் தான் நினைச்சுட்டு இருக்காங்க. ஆனா மும்மூர்த்திகள் வரைச்சுதான் நமக்குள்ள எத்தனையோ சச்சரவு இருக்கு, நமக்கு எத்தனையோ கருத்து வேறுபாடு இருக்கு. சைவ மதத்துல சிவன் தான் உயர்ந்ததாக நல்லா பிரச்சாரம் பண்ணியிருக்கான் எல்லாம் இருக்கு. வைஷ்ணவ மதத்துல விஷ்ணு உயர்ந்ததான்னு சொல்லியிருக்காங்க. அதனால சாமி ரைட்டிங் என்ன பண்றதா அப்படின்னு கேட்டா, இப்போ பிரச்சாரத்தில் இருக்கிறது தானே விஸ்தாரமா நம்ம வந்து சொல்லணும். அதனால மற்றதெல்லாம் பத்தி சுருக்கம் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லி முடிச்சிருக்காரு. ராத்திரைக்கும் தேவதைக்கும் திகசமத்தையும் சொல்லிட்டாரு. இப்போ இருக்கிறத வச்சு பார்த்தோம்னா, வைஷ்ணவர் பகவான் ஆழ்வார்கள் வந்து பாட்டு பாடினா உடனே நாராயண் நாயன்மார் வந்து பாட்டு பாடினார் அப்படின்னா சொல்றாரு. ஆளும் இப்படி வச்சு பார்த்தானா, முக்கியமான பரதெய்வத்தில் மூணு பேர் நித்தவா பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு அந்தந்த பக்தர்கள் அவர்கள் உயர்ந்தவர் சொல்லியிருக்கா. இதுல வந்து பிரம்மாவின் சிவனின் பாட்டியும் வித்துதான் பரதெய்வம் அப்படிங்கிறத இங்கே சாதிக்க போற. தனியத்தில் இந்த பிரமாணங்களை வச்சு சாதிக்கிறார், அதாவது கற்பனைகளால் சொல்லல, இல்ல வேதம் வித்தியாசம் புராணங்கள் வந்தால் அதெல்லாம் எடுத்து பார்த்து இவாளுக்கு என்னென்ன வித்தியாசம் ஏன் இவங்க அப்படின்னு பாருங்க. இவரை படைக்கிறவர் அவெல்லாம் படைக்கப்படுகிறவர்கள், இவரை அழிக்கிறவர் அவெல்லாம் அழிக்கப்படுகிறவர்கள் அப்படி அங்கே சொல்லிடுது. அப்ப எங்கெங்க சொல்லியிருக்கோ அதெல்லாம் எடுத்து காமிச்சு பரமாச்சி சீமன் நாராயணே பரப்பிடுவோம் உயர்ந்தவர் அப்படிங்கிறத சாதிக்கப்படுற. அதை பத்தியான 20 திருநாமங்கள் இதே மட்டுமே வரப்போகுது. அதுக்கு ஆரம்பமாக இந்த திருநாமம் இங்க இருக்கு. இப்போ திருமூர்த்தி அந்தர்கத பிரம்மருத்ர பாரம்ய கண்டனா, திருமூர்த்திகளுக்கே ஒருத்தரான பிரம்மருத்ர பிரம்மாவுக்கும் சிவனும் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்வதை கண்டித்தான். இந்த முன்னர்கள் சுகத்துல ஆதி பதம் இருக்கு, இது மாதிரி சில வாதங்கள் இருக்குன்னு சொல்லி இந்த வாதத்தை எடுத்துக்கோம். அதனால நம்ம இப்ப இதோட நிறுத்திக்கோம். இன்னும் அடுத்து 834 ஆரம்பிக்கிறோம். அதுலேருந்து ஆரம்பிச்சு பெருமாளுக்கும் சிவசுத்திரானுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது வரப்போகுது. நம்ம திரையான பேரடி பார்க்கலாம். கவிதாக்கி உமாய கல்யாணே ஸ்ரீமதேசாய விஜயநாள் மௌரவே நம்ம